நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பும் தோஷங்களை தீர்க்கும் நாக வழிபாடு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது மனிதன் முதலில் இயற்கை வழிபாட்டை அறிந்த மனிதன் பின்னர் ஆவி வழிபாட்டை மேற்கொண்டான். பின்னர் தனக்கு நல்வாழ்வு தரும் சக்திகளை மனிதன் பல்வேறு உருவங்களில் கண்டு அவற்றிற்கு கோவில் எழுப்பி வழிபட்டான். இது தொடர்பான சம்பவங்களைத்தான் நாம் புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் மலர்ந்தன. இவற்றின் அடிப்படையிலே பாம்பு கோயில்கள் தோன்றின. நல்ல பாம்பு சிவனின் கழுத்தை அலங்கரிப்பதாக கருதி மக்கள் வழிபட்டனர். நாகதோஷம் இருந்தால் குழந்தை பிறக்காது என்று நம்பினார்கள். இன்றும் புற்றுக்கு பால் வார்த்து வழிபடும் நம்மிடத்திலே உள்ளது. முதலில் பயம் காரணமாக நாகங்களை வழிபட்டவர்கள் பின்னர் அது ஏதோ ஒரு தெய்வ சக்திக்கு கட்டுப்பட்டு நடப்பதாகவும் விதி முடிந்தவர்களை மட்டுமே அது கடிப்பதாகவும் நம்பினார்கள். நாளளவில் அனைத்து விலங்கு வழிபாட்டு முறைகளிலும் பாம்பு வழிபாட்டிற்கு என தனி முக்கியத்துவம் ஏற்பட்டது. அன்று முதல் இன்று வரை பாம்பு வழிபாடு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பாம்பு வழிபாடு வேறு பல்வேறு நாடுகளிலும் இது இருந்து வந்துள்ளது, இன்றளவும் இருக்கின்றது. அதேபோல் நாகத்தின் பெயரை கொண்ட பல இடங்கள் உள்ளன. உதாரணமாக நாகர்கோவில், நாகப்பட்டினம், நாகமலை, நாகாலாந்து போன்ற பெயர்களில் பாம்பின் பெயர்களை அடிப்படையாக கொண்டவையாகும். பாம்பின் பெயர்களோடு பொருந்தி இருக்குமாறு பெயர் வைக்கும் பழக்கமும் நம் தமிழ் மக்களிடம் உள்ளது. நாகராஜன், நாகப்பன், நாகமணி, நாகரத்தினம், நாகபூஷணம், நாக அர்ஜுனன், நாகநாதன், நாகலட்சுமி போன்ற பெயர்களை குறிப்பிடத்தக்கவையாகும். கருவுற்ற பெண் நாகமூன்றை பார்த்துவிட்டால் அவள் பெற்றெடுத்த குழந்தைக்கு நாகத்தின் பெயரோடு பொருத்தி வருமாறு பெயர் வைப்பது நாட்டுப்புற வழக்கமாகும். பழங்காலத்தில் நாகர் என்ற ஒரு இனத்தவர்கள் இருந்தனர். இவர்கள் தீவுகளில் வாழ்ந்தனர். இவர்கள் தலையில் எப்போதும் ஐந்து தலை நாகம் போல் அமைந்த குடை போன்ற அமைப்பை சூடியிருந்தனர். கைகளிலும் இவர்கள் நாகப்படம் பொறித்த வளையங்களை அணிந்திருந்தனர். இதேபோன்று நாகலோகம் என்ற ஒன்று இருப்பதாகவும் அங்கு நாகங்களின் தலைவன் நாகராஜன் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். நாக வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும் குடும்பம் செல்வ செழிப்போடு வாழும் என்பது ஒரு நம்பிக்கையாக உள்ளது. பாம்பை கொன்றால் நாகதோஷம் உண்டாகும் என்பது கருத்தாகும். நேர்களே, நாம் இப்போது தோஷங்களை தீர்க்கும் நாக வழிபாடு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நாக வழிபாடு முறைகளை கையாண்டு நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.